गुड मॉर्निंग स्टूडेंट्स इनकी नाम पाकपो क्लास 11 यूनिट 2 द क्वीन ऑफ बॉक्सिंग पैराग्राफ पाकपो फर्स्ट और लेसनो फर्स्ट यूनिट प्रोस पोयम नॉन डिटेल इत मूनो पैराग्राफ पातटो इत वो यूनिट 2 पैराग्राफ सिंपल वर्ड्स लाइन बाय लाइन सेंटेंस बाय सेंटेंस सेत और पैराग्राफा एलुदिरुंग वांग पाकलाम Title: The Queen of Boxing. Author: M.C. Mary Kom. Theme: Perseverance is Power. So, in the essay, our title is The Queen of Boxing. The எழுதுனவர் வந்து M.C. Mary Kom. Actually, இது வந்து அந்த Mary Kom ஓட autobiography. Autobiographyனா என்ன? அவங்களோட வாழ்க்கையை பத்தி அவங்களே எழுதின ஒரு நூல் தான் இந்த Queen of Boxing. இப்போ இது வந்து அந்த உங்களோட ஆட்டோபயோகிராஃபியிலேருந்து எடுத்த ஒரு பகுதி தான் நமக்கு வந்து பாடமாக வந்திருக்கு தீம் வந்து பர்சிவியரன்ஸ் இஸ் பவர் எப்போவுமே விடாமுயற்சி தான் நமக்கு வந்து சக்தி இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து எதையும் நிறுத்தாமல் செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம் சரி வாங்க பார்க்கலாம் மேரி காம் இஸ் அன் இந்தியன் விமன் பாக்ஸர் மேரி காம் வந்து இந்திய பெண் குத்துச்சண்டை வீரர் She came from a poor family. அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவங்க. She took interest in boxing. அவங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாக்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. She pursued it with great difficulty. எந்த ஒரு இதுலேயுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது ஈஸியாகவும் கிடைக்காது. ஒரு ரொம்ப சிரமத்தோடு ஆனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. She was selected to participate in the Women Boxing Championship in USA in 2001. 2001 la Women's Boxing Championship adula vandu participate pandradhukku ivanga select aaguraanga. She was worried about her expenditure. Cheri select aayaachu ana enga poi adu nadakkanum enga velaiyaadanumna USA la. Appo anga poradhukku ivangalukku pana venum. She came from a very poor family. அதனால் அவங்க வந்து அந்த செலவை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்காங்க ஹர் ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் ஒன்லி ருப்பீஸ் 2000 ஃபார் ஹர் ட்ரிப் அவங்க அப்பாவால் 2000 ரூபாய் மட்டும்தான் அவளோட ட்ரிப்புக்காக கலெக்ட் பண்ண முடிஞ்சது வித் த ஹெல்ப் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட் ஆன்லர் ஷீ காட் ருப்பீஸ் 8000 ஃப்ரம் 2 MPs அப்போது இவளோட ஃப்ரெண்ட் ஆன்லர் அவர் மூலமாக 2 MPஸை போய் மீட் பண்ணுறாங்க அவங்க 2 பேரும் 8000 ருபீஸ் வந்து டொனேட் பண்ணுறாங்க வித் திஸ் அமௌண்ட் ஷி வென்ட் டு யூஎஸ் வித் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ரிட்டர்னிங் பேக் ஃப்ரூட்ஃபுல்லி ஸோ இந்த அமௌண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டே கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அமௌண்ட்டை கொண்டுட்டு அவள் என்ன நினைப்போட போகிறான்னா கண்டிப்பாக நம்ம திரும்பும்போது ஒரு ப்ரைஸோடு யாவது வரணும் ஃப்ரூட்ஃபுல்லி வி ஷுட் ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஒரு மன வெறியோட ஒரு திட்டத்தோடு அவன் வந்து அங்கேருந்து கிளம்புறான் ஷீ ஃபவுண்ட் த லைஃப் அட் யூஎஸ்ஏ வெரி ஹார்ஸ் டியூ டு நியூ என்வாயர்மெண்ட் ஸோ அப்போ அங்கே போன உடனே அவளுக்கு கொஞ்சம் அந்த சுற்றுச்சூழல் அந்த புதிய சூழ்நிலை வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது கொஞ்சம் சிரமப்படுறாங்க ஷீ லாஸ்ட் ஹியர் அப்பிடைட்டு அண்ட் லாஸ்ட் ஹியர் வெயிட்டு அப்போது இவங்களுக்கு வந்து அங்கே பசியே எடுக்க மாட்டேங்குது அந்த ஃபுட்டு இவங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அது அவளுக்கு சாப்பிட பிடிக்கல அதனால் பசி எடுக்கறனால அவளோட வெயிட்டும் வந்து குறைஞ்சிருச்சு ஷீ காட் ஒன்லி சில்வர் மெடல் அட் த வேர்ல்டு விமன்ஸ் பாக்ஸிங் இன் 2001 அந்த 2001 நடந்த அந்த வேர்ல்டு விமன் பாக்ஸிங்கில் வந்து அவங்களுக்கு சில்வர் மெடல் மட்டும்தான் கிடச்சிது இருந்தாலும் ஷீ வாஸ் த ஒன்லி லேடி ஹூ காட் ப்ரைஸ் அதில் வந்து ப்ரைஸ் வாங்கினது ஒரே ஒரு லேடி மட்டும்தான் ஸோ ஷி வாஸ் கிவன் அ ரவுசிங் வெல்கம் இன் இந்தியா அப்போ இவங்க இந்தியாவுக்கு திரும்பும்போது அவளுக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க ஷி ஹேட் குட் ரன்ஸ் ஃப்ரம் 2001 டு 2004 2001லேருந்து 2004 வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு நிறைய அதில் வந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆஃப்டர் வின்னிங் த செகண்ட் கோல்டு ஷி வாஸ் ஆஃபர்டு த போஸ்ட் ஆஃப் எஸ்ஐ பை த இந்தியன் கவர்மெண்ட் ஸோ ரெண்டாவது அவங்க கோல்டு மெடல் ஜெயித்த உடனேயே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எஸ்ஐ போஸ்ட்டு அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 சேலரி அந்த மாதிரி இதில் வந்து ஒரு எஸ்ஐ போஸ்ட்டு கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட ஃபினான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இங்கே அவங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது
She won World Championship in 2004, 2005 and 2006. இந்த World Championship வந்து 2004, 2005, 2006லையும் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. And she won many awards including Arjuna Award. இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிது. அதில் அர்ஜுனா அவார்டும் ஒன்று, அதாவது சிறந்த விளையாட்டு வீரர் கொடுக்குற ஒரு அவார்டு தான் இந்த அர்ஜுனா அவார்டுங்கிறது. ஷி ஃபாட் ஹர் வே டு விக்ட்ரி வித் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பர்சிவியரன்ஸ். அப்போ வெற்றி பாதையை நோக்கி போராடுறா எப்படி, வித் கான்ஃபிடென்ஸ், அந்த நம்பிக்கையோட அண்ட் பர்சிவியரன்ஸ், விடாமுயற்சியோடையும் அவங்க வெற்றி பாதையை நோக்கி போராடி போயிட்டே இருக்காங்க. ஷி வாஸ் ரைட்லி கால்டு த குவீன் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிசன்ட் மேரி. அப்போது இவளுக்கு ஒரு சரியான ஒரு பேர் கொடுக்குறாங்க, என்னது, குவீன் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன் மேரி. இப்போ இங்கே கீழே ஒரு கோட்டிங்ஸ் எழுதிடுங்க. வின்னர் இஸ் ஜஸ்ட் எ லூசர் ஹூ ட்ரைடு ஒன் மோர் டைம். வின்னர் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா, ஒரு முறை தோற்றவங்க தான், பல முறை தோற்றவங்க, ஆனால் இருந்தாலும் அடுத்த ஒரு முறை வந்து அவங்க வந்து அதை ட்ரை பண்ணி ஜெயிக்கிறவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோட்டிங்ஸை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பேராகிராஃபாக எழுதிட்டு கடைசியில் இந்த கோட்டிங்ஸை எழுதிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.